அட்சய திருதியை என்றாலே தங்கம் வாங்கும் நாள் என்பதாக பலரும் நம்புகிறார்கள். அட்சய திருதியையில் செய்யும் செயல் ஒன்று பலவாக பெருகும் என்பது உண்மைதான். ஆனால் செல்வ பெருக்கம் குறிக்கோள் அல்ல, புண்ணியத்தை பெருக்குவதே சிறந்தது. பிறருக்கு உதவ நமக்கு செல்வம் தேவை. அதற்காக நாம் ஐஸ்வர்ய கோல பூஜை செய்து பயனடையலாம். ஐஸ்வர்ய கோலம் என்பது செல்வத்தை அளிக்கும் கோலம் மட்டுமல்ல, அது கோலம் என்பதை தாண்டி ஸ்ரீசக்கரம் போன்ற ஒரு எந்திரம். அதில் பல அற்புதமான தத்துவங்கள் அடங்கியுள்ளன. ஐஸ்வர்யம் கொளிக்கும் வாழ்வை, அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கிய உன்னதமான வாழ்க்கையை உனக்கு தருவேன் என்று சக்தி தேவியே கூறும் வகையில் அமைந்துள்ளது ஐஸ்வர்ய கோலம். ஆகாயம் முதல் பாதாளம் வரை சிவசக்தியாக ஈஸ்வரர் நின்றிருக்க, இருபுறமும் மற்ற இரு மூர்த்திகளான பிரம்மாவும் விஷ்ணுவும் தம் தம் பத்தினிகளுடன் நிற்பதை குறிப்பது அது. அவர்களை சுற்றி கங்கை, காவேரி, யமுனை, நர்மதை, கோதாவரி மற்றும் கிருஷ்ணா போன்ற புண்ணிய நதிகளின் தேவியர் பக்தர்களுக்கு சக்தியையும் செல்வ வளத்தையும் மனதில் தூய்மையையும் தந்த வண்ணம் உள்ளனர். சக்தியை காத்து நிற்கும் 12 பரிவார யோகினிகள், தேவி சந்நிதியின் துவாரபாலர்களான தெய்வங்கள், காவல் தெய்வங்கள் காமேஸ்வரி, மோதினி, விமலா போன்ற 8 சித்திகளை கொண்ட 8 ஆவரண தேவதைகள், சந்திரன், சூரியன் ஆகியோரும் இந்த கோலத்தில் அடங்கியுள்ளனர். பூஜை அறையில் அல்லது வேறு இடத்திலும் ஐஸ்வர்ய கோல படத்தை மாட்டி வைத்து அதன் முன் நெய்விளக்கு ஏற்றி வைத்து பிரார்த்தனை செய்தால் நினைத்தது நடக்கும். பௌர்ணமியில் வேண்டுதலை துவக்கி அம்மாவாசை, அடுத்த பௌர்ணமி, மீண்டும் அடுத்த அம்மாவாசைக்கு முதல் நாள் அன்று வேண்டுதலை முடிக்கும் பொழுது 45 நாட்கள் ஆகிவிடும். வேண்டுதல் முடிந்த மறுநாள் முதல் தெய்வரை போல நம்முடைய பிரச்சனைகள் மறைய துவங்கும். பௌர்ணமி அன்று நம் பிரார்த்தனையை ஒரு காகிதத்தில் எழுதி அதை மடித்து அந்த காகிதத்தினால் ஐஸ்வர்ய கோலத்தை ஒரு முறை தொட்டுவிட்டு சாமி பீடத்தில் ஒரு இடத்தில் வைத்து விட வேண்டும். அதன் பின் ஒரு நெய்விளக்கை ஏற்றி ஐஸ்வர்ய கோலத்திற்கு முன் அதை காட்டிவிட்டு கற்பூர தீபாராதனை போல சாமி அறையில் வைத்து விட வேண்டும். ஆளில் மாட்டப்பட்ட படத்திற்கு அதை செய்யலாம். பிறகு நமக்கு தெரிந்த லட்சுமி அஷ்டோத்திரம் போன்ற ஏதாவது ஒரு துதியை சொல்லி நம்மால் இயன்ற ஒரு சிறிய நிவேதனத்தை செய்யலாம். தொடர்ந்து 45 நாட்களும் இவ்வாறே பிரார்த்தனை எழுதப்பட்டுள்ள காகிதத்தால் ஐஸ்வர்ய கோலத்தை ஒருமுறை தொட்டுவிட்டு நெய்விளக்கு ஏற்றி அதை ஐஸ்வர்ய கோலத்திற்கு முன் காட்டிவிட்டு வைத்துவிட வேண்டும். அசோகரிய நாட்களிலும் முடியாத தினங்களிலும் வீட்டிலுள்ள வேறு எவர் வேண்டுமானாலும் அதை தொடர்ந்து செய்யலாம். ஆலயத்தில் அர்ச்சகர்கள் தெய்வத்திற்கு அர்ச்சனை செய்வது போன்றே இதுவும். அட்சய திருதியை அன்று இப்பூஜையை செய்வது மிகவும் விசேஷமான ஒன்று. அது மட்டுமல்லாமல் அன்றிலிருந்து தொடர்ந்து 45 நாட்களுக்கும் செய்யலாம். இந்த கோலத்தை பூஜையறையில் மட்டுமல்லாமல் வீட்டில் எங்கு வேண்டுமானாலும் மாட்டலாம். வீட்டில் செல்வம் பெருகும், மகிழ்ச்சி தாண்டவமாடும், மனம் அமைதி பெறும். காவல் தேவதைகள் தீய சக்திகளை வீட்டிற்குள் நுழைய விடாது.